செல்வங்களே, இன்றைக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளஸ் டூ வணிகவியல் பாடத்தில் அலகு இரண்டு நிதிச்சந்தை, அத்தியாயம் நான்கு நிதிச்சந்தை ஓர் அறிமுகம். இந்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. ஒன்று, நிதிச்சந்தை வணிக நிறுவனங்களுக்கு டேஷ் உதவுகிறது. நிதிச்சந்தை வணிக நிறுவனங்களுக்கு நிதிகளை திரட்டுவதற்கு உதவுகிறது. அடுத்த கேள்வி, மூலதன சந்தை என்பது டேஷுக்கான ஒரு சந்தை ஆகும். மூலதன சந்தை என்பது நீண்ட கால நிதிக்கான ஒரு சந்தை ஆகும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, முதல் நிலை சந்தை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. முதல் நிலை சந்தை புதிய வெளியீடுகளுக்கான சந்தை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நான்காவது கேள்வி, உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதற்கு டேஷ் நடைபெறும் ஒரு சந்தை ஆகும். உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் உடனடியாக நடைபெறும் ஒரு சந்தையாகும். ஐந்தாவது கேள்வி, ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் பல முறை விற்கப்படலாம். பல முறை என்பது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். முதல்ல குறு வினா, இது இரண்டு மதிப்பெண் வினா. இந்த இரண்டு மதிப்பெண்ணுக்கான விடைகள் வந்து முன்பக்கத்தில் இருக்குது. இதையும் நீங்கள் என்ன செய்யலாம், கேள்விகளையும் பதிலையும் எழுதி வைத்து படிப்பது மிகவும் நல்லது. இதில் இரண்டு கருத்துள்ள பாயிண்ட் இருந்தாலே போதுமானது, அதற்கு மேற்பட்டு எழுத வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய நேரமும் விரயமாகும், அடுத்த கேள்விக்கான விடையை எழுதுவதற்கு மிகவும் தாமதமாகும். அதனால் இரண்டு கருத்துள்ள பாயிண்ட் எழுதுவதே மிக சிறந்தது. ஒன்று, நன்கு அமைக்கப்பட்ட துறைகளின் கூறுகள் யாவை? 22 பக்கத்தில் இருக்குது. இதில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கு, இந்திய நிதிமுறை அமைப்பு நிறுவனங்கள், அமைப்பு சாரா நிறுவனங்கள்னு இருக்குது. இதில் இதுதான் இதற்கான விடை. ஒழுங்காற்று நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், நிதி சந்தை, நிதிசார் தேவை சேவைகள், இதுதான் இதற்கான விடை. அடுத்த கேள்வி, நிதி சந்தை சிறு குறிப்பு வரைக. 22 பக்கத்தில் இருக்குது. எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள், சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகின்றதோ அதுவே நிதி சந்தை எனப்படுகிறது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. இதில் எந்த சந்தையில் நிதி கோரல்கள், அதாவது நிதி வேணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம், அடுத்து சொத்து மற்றும் பத்திரங்கள், இப்படிப்பட்ட நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகிறது, இதுதான் நிதி சந்தை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பொருள் சந்தையில் வந்து பொருட்கள் விற்கப்படும். இந்த நிதி சந்தையில் நிதி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கருவிகள் விற்கப்படுகிறது, அதை தான் நீங்கள் மனசில் வச்சுருக்கணும். அடுத்து அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி கோரல்கள், சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள், இது என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம அடுத்த வினாக்களில் பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி, உடனடி சந்தை என்றால் என்ன? மூன்றாவது கேள்விக்கான விடை, ரொக்கம் அல்லது உடனடி சந்தை, இந்த இதை நீங்கள் குறிச்சிக்கலாம். இதில் ஆவணங்களை வழங்கலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை ஆகும். அதாவது தீர்வு உடனடியாக நடைபெறுகிறது. இப்போ ஒரு நபருக்கு அந்த பத்திரம் வேணும் அப்படின்னா உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க, அதே நேரத்தில் ரொக்கத்தையும் இவர் அழிச்சிருவார். அப்போது ஓவர் த கவுண்டர் மார்க்கெட், அதாவது கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து முக்கியமான க்வெஸ்சன், அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நான்காவது கேள்வி, கடன் சந்தை என்றால் என்ன? அதே பக்கத்தில் தான் இருக்குது. இதில் இங்கேருந்து குறிச்சிக்கோங்க, கடன் சந்தை. நான்காவது கேள்வி, கடன் சந்தை, கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதி சந்தை கடன் சந்தை ஆகும். அரசு பத்திரங்கள், பிணையங்கள், நிறும கடனீட்டு பத்திரங்கள் போன்றன இங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது.
இது கடன் கருவிகளை வர்த்தகம் செய்யக்கூடிய சந்தையை தான் கடன் சந்தை என்று கூறுகிறோம். அதாவது உதாரணமாக கடனீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிடலாம். இது ஒரு நிறுவனம் தனக்கு நிதி தேவை ஏற்பட்டது என்றால் மக்களிடம் கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதி சந்தையை கடன் சந்தை என்று கூறுகிறோம். இதில் அரசு பத்திரங்கள், பிணையங்கள், நிறும கடனீட்டு பத்திரங்கள் போன்றன. இப்போ ஒரு உதாரணமாக நிறுமத்தில் வந்து கடன் தேவை அப்படி இருக்குன்னா கடனீட்டு பத்திரங்களை வெளியிடுவாங்க. இந்த கடனீட்டு பத்திரங்களை வெளியிடும் பொழுது அதற்கான வட்டி வீதத்தை ஒழுங்காக, அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 1 வருடத்திற்கு ஒரு முறையோ அளித்து விடுவார்கள். லாபம் வருகிறதோ வரலையோ நிறுவம் கண்டிப்பாக இந்த கடனுக்கான வட்டியை செலுத்தியாக வேண்டும். இதுதான் கடனீட்டு பத்திரங்களுக்கான ஒரு சந்தை. கடன் சந்தையில் வந்து கடன் கருவிகளை வர்த்தகம் செய்யப்படுகிறது. 2ம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? இதிலிருந்து குறிச்சுக்கோங்க. 5வது கேள்விக்கான விடை, வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் கலந்துரையாடுதல் மூலம் நிதி சார்ந்த சொத்துக்களின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதுவரைக்கும் நீங்கள் குறிச்சுக்கிட்டால் போதுமானது. அப்போ விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? வாங்குபவரும் விற்பவரும் கலந்துரையாடல் மூலம்தான் நிதி சார்ந்த சொத்துக்களின் விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். இன்னும் கூட ஒன்று நீங்கள் சொல்லலாம், தேவை மற்றும் அளிப்பை பொறுத்தும் அந்த அடிப்படையிலையும் விலையை நிர்ணயம் செய்கிறாங்க. கலந்துரையாடுதல் மூலம் தேவை எவ்வளவு, அளிப்பு எவ்வளவு, இதை பொறுத்து தான் இவங்க வந்து விலையை நிர்ணயம் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் வந்து என்னென்னா, வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் கலந்துரையாடுதல் மூலம் நிதி சார்ந்த சொத்துக்களின் விலையை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது தேவை மற்றும் அளிப்பு அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. 6, 7, 8, 9 இப்படி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் கரெக்டான ஆன்சரை படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த 6வது கேள்வி 3 மதிப்பெண் வினாங்கிறதுனால 3 கருத்துள்ள பாயிண்ட் இருந்தாலே போதுமானது. நிதி சந்தையின் பொருள் வரைவிலக்கணத்தை தருக. அன்பான மாணவர்களே, இதற்கு ஏற்கனவே 2வது கேள்விக்கான விடையும் சேர்த்து கொள்ளுங்கள். இதையும் இந்த பேராவையும் நீங்கள் சேர்த்து குறித்து கொள்ளலாம். எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல் சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதிக்கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகின்றதோ அதுவே நிதி சந்தை என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பொருள் எடுத்துக்கோங்க. இன்னும் இதுக்கான வரைவிலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது, நிதி அளிப்பவர்களிடம் உள்ள உபரி நிதியை நிதி தேவை உள்ளவரின் நிதி பற்றாக்குறையை நோக்கி கடன் நிதியை எடுத்து செல்வது நிதி சந்தை எனவும் கூறலாம். இந்த நிதி சந்தையில் என்ன நடக்குது அப்படின்னா, யார்கிட்ட அதிகமான நிதி இருக்கிறதோ அந்த நிதியானது நிதி தேவை உள்ளவரிடம் செல்கிறது. இப்படி செல்லும் பொழுது ஒரு நிதி சந்தையில் தொழில் உற்பத்தி இவைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமை ஏற்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்குது. அப்போ உபரி நிதி, நிதி பற்றாக்குறை, இந்த 2ம் முக்கியமானது. உபரி நிதி வந்து நிதி பற்றாக்குறை உள்ளவரிடம் செல்றதுனால தொழில்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. நிதி பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு நிதி தேவை பூர்த்தி செய்யப்பட்டு தொழில் துவங்கி நல்ல முறையில் நிறுவனத்தை நடத்தி செல்ல முடிகிறது. அப்போ இந்த நிதி சந்தைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இதில் நிதி தேவை உள்ளவர்கள் நிதி உள்ளவரிடமிருந்து நிதியை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் இந்த நிதி சந்தை. இதை வந்து நிதி கருவிகள் மூலம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படக்கூடிய இந்த நிதி சந்தையில் இவைகள் நடைபெறுகிறது. 7வது கேள்வி, உடனடி சந்தை மற்றும் எதிர்கால சந்தைக்கும் இடையேயான வேறுபாடுகளை விளக்குக. இதில் 3வது கேள்விக்கு நீங்கள் குறிச்சிருக்கீங்க. இந்த 3வது கேள்வியும் இதில் அடங்கும். அதே நேரத்தில் இந்த அடுத்த பேராவையும் நீங்கள் சேர்த்து குறித்து கொள்ளலாம். 3 மதிப்பெண் வினாங்கிறதுனால நீங்கள் இந்த 2 பேராவையும் நீங்கள் எழுதணும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே உடனடி சந்தையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆவணங்களை வழங்குறதும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறுது. இதுதான் முதல் பாயிண்ட். ஆனால் இந்த எதிர்கால சந்தையில் அப்படி கிடையாது. சொத்து வழங்கலும் ரொக்கம் செலுத்தலும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நடைபெறும். அப்போ முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் எடுத்துக்கொள்வது, இங்கே உடனடியாக நடைபெறுது, இங்கே எதிர்காலத்தில் நடைபெறுகிறது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, தீர்வு உடனடியாக நடைபெறுது, இங்கே வந்து எதிர்காலத்தில் தீர்வு நடைபெறுகிறது. அடுத்து இதில் எதிர்கால சந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
பின்னொரு நாளில் பொருட்களை கைமாற்றிக் கொள்வதற்காக இன்றே விலையை முடிவு செய்து கொள்ளும் சந்தை. இன்று விலையை நிர்ணயம் செய்கிறார்கள், ஆனால் கைமாறிக்கொள்வது பின்பு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த இரண்டு பேராவையும் நீங்கள் இந்த மூன்றாவது கேள்விக்கான விடையாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து எட்டாவது கேள்வி, இரண்டாம் நிலை சந்தை சிறு குறிப்பு வரைக. அன்பான மாணவர்களே, இந்த கேள்விக்கான பதில் இந்த இருக்குது, இதை குறிச்சுக்கோங்க. இதிலிருந்து இதுவரை குறித்தா போதுமானது, வேறு எதுவுமே இல்லை. இரண்டாம் நிலை சந்தை அப்படின்னா ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தையை தான் இரண்டாம் நிலை சந்தை என்று கூறுகிறோம். அடுத்து இரண்டாம் நிலை சந்தையில் பங்கு மாற்றகம் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ரெண்டு பாயிண்ட் போதுமானது. இதில் என்ன அப்படின்னா, முதல் நிலை சந்தை எந்த நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த நிறுவனத்தின் புதிய வெளியீடுகளை முதல் நிலை சந்தையில் வெளியிடுறாங்க. அந்த வெளியிடப்பட்ட அந்த சந்தையில் என்னென்ன பங்குகள் வந்து வாங்கப்படுகிறதோ அதை மறுபடியும் விற்பதற்கு இந்த இரண்டாம் நிலை சந்தை உதவுகிறது. அதனால தான் ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை தான் இரண்டாம் நிலை சந்தை என்று கூறுகிறோம். இந்த சந்தையில் பங்கு மாற்றகம் தான் ஒரு முக்கியமான ஒரு வகிக்கிறது. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் நிதி சந்தையின் வர எல்லையை விளக்குக. 23வது பக்கத்தில் இருக்குது இந்த ஹெட்டிங்கை பாருங்கள். இந்திய நிதி சந்தையின் எல்லை, இங்கேருந்து குறிச்சிக்கோங்க. இதில் வந்து இதுவரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதில் என்னென்னா, நிதி சந்தை தனிநபர்களுக்கு, விவசாய துறைகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, சேவை துறைகள், நிதி நிறுவனங்களான வங்கிகள், காப்பீட்டு துறைகள், சேம நல காப்பு நிதிகள் மற்றும் அரசுக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது. யாருக்கெல்லாம் இந்த நிதியை வழங்குகிறது இந்த நிதி சந்தைங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இப்படிப்பட்ட அமைப்புகள் தேவையான நிதியை நிதி சந்தையின் உதவியோடு குறித்த நேரத்தில் பெறுகின்றனர். அதுதான் முக்கியமான ஒன்று. அடுத்து நிதி சந்தையின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்டகால உதவியினை நிறுவனங்கள் பெறுகின்றன. இது ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுக்கிறது. ஒன்பதாவது கேள்விக்கான விடை, நிதி சந்தை தனிநபர்களுக்கு, விவசாய துறைக்கு, தொழில் துறைக்கு, சேவை துறைகள், நிதி நிறுவனங்களான வங்கிகள், காப்பீடு துறை, சேமநல காப்பு நிதி, அரசு நிதி, இப்படிப்பட்டவைகளுக்கு நிதியை வழங்குகிறது. ஆனால் இந்த அமைப்புகள் தேவையான நிதியை நிதி சந்தையின் உதவியோடு தான் இவங்க என்ன செய்கிறாங்க, பெறுறாங்க. ஆனால் நிதி சந்தையின் மூலம் எப்படிப்பட்ட நிதியை பெறுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். குறுகிய கால நிதி, நீண்டகால நிதி. இந்த ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டுக்கு நம்ம நாட்டில் இந்த நிதி சந்தை தான் உதவுகிறதுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை முதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அமைப்புகள் ரெண்டு, மூன்றாவது பாயிண்ட்டாக இதை எடுத்துக்கோங்க. இந்த மூன்று பாயிண்ட்டை எழுதுனா முழு மதிப்பெண், மூன்று மதிப்பெண் பெற முடியும். அடுத்து பெருவினாக்கள். இந்த பெருவினாக்களில் முதல் நிலை சந்தைக்கும் இரண்டாம் நிலை சந்தைக்கும் உள்ள வேறுபாடுகளை தருக. இதுதான் பத்தாவது கேள்வி. இதில் நீங்கள் முதல் 10 பாயிண்ட்டு, அதாவது இந்த வேறுபாடோடு சேர்த்து 5 பாயிண்ட், ஏதாவது எளிதாக உள்ள 5 பாயிண்ட்டை நீங்கள் படித்தா போதுமானது. இப்போ ஒப்பீட்டு அடிப்படையை பார்த்தீங்க, பொருள் வந்து ஒப்பீட்டு அடிப்படை. அதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் நிலை சந்தை, ரெண்டாவது இரண்டாம் நிலை சந்தை. இந்த முதல் நிலை சந்தையில் புதிய பங்குகளுக்கான சந்தையை தான் முதல் நிலை சந்தை அப்படின்னு கூறுகிறோம். இரண்டாம் நிலை சந்தை ஏற்கனவே வெளியிடப்பட்ட சந்தையை வணிகம் செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இரண்டாம் நிலை சந்தை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முதல் நிலை சந்தைனா என்ன, இரண்டாம் நிலை சந்தைனா என்னங்கிறது புரிஞ்சிருக்கோம். முதல் முதலாக, அதாவது புதியதாக பங்குகளை வெளியிடக்கூடிய சந்தை தான் முதல் நிலை சந்தை. இரண்டாம் நிலை சந்தை புதிய பங்குகளை வெளியிட்ட பிறகு இந்த பங்குகளை மறு வியாபாரம் செய்யக்கூடிய சந்தை தான் இது. அடுத்தது கொள்முதல் வகைகள். இங்கே நேரடியாக கொள்முதல் பண்ணிடலாம், இங்கே மறைமுகமாக தான் கொள்முதல் பண்ண முடியும். இது அந்த நிறுவன நேரடியாக விற்பனை செய்கிறதுனால நேரடியாக ஒரு நபருக்கு தேவைப்பட்டால் வாங்கிவிடலாம். இங்கே அப்படி இல்லை, ஒருவர் விற்று விடுவார், வேறொருவர் வாங்குபவர். அதனால் நேரடி விற்பனை இங்கே இருக்காது. அடுத்து நிதி. புதிய நிறுவனம் மற்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனத்தின் விரிவாக்கம், பல்வகைப்படுத்துதல், இப்படிப்பட்டவைகளுக்கு இந்த நிதி உதவி மிகவும் உதவியாக இருக்குது. அடுத்து இது நிறுவனங்களுக்கு நிதியை வழங்குவது கிடையாது. ஏன்னா இது இரண்டாம் நிலை சந்தையில் மக்கள் வந்து வாங்கி விற்கிறாங்க, அப்போ அவங்களுக்குள்ள தேவை தான் பூர்த்தி செய்யப்படும். ஒரு பத்திரம் எத்தனை முறை
விற்க முடியும். இங்கே வந்து முதல் நிலை சந்தையில் ஒரே முறை தான் விற்க முடியும். இங்கே பலமுறை. பலமுறைனா என்ன? ஒரு தடவை விற்பனை செய்த பங்குகளை மீண்டும் மீண்டும் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட சந்தை தான் இந்த இரண்டாம் நிலை சந்தை. இதில் தரகர்கள் இருப்பாங்க. அது மாதிரி மக்கள் வந்து தங்கள் சேமிப்புகளை நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு, வாங்குதல் மற்றும் விற்றல். நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு இடையே தான் வாங்குதல் விற்றல் நடைபெறுகிறது. இங்கே அப்படி இல்லை, முதலீட்டாளர்கள் மட்டும்தான் இங்கே வர்றாங்க. இப்போ நேரடியாக நிறுவனங்கள் தொடர்பு கொள்வது இந்த முதல்நிலை சந்தையில். இங்கே வந்து அப்படி இல்லை, முதலீட்டாளர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. 11வது கேள்வி, பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்க. அன்பான மாணவர்களே, இந்த 11வது கேள்விக்கான விடை, நீங்கள் ஏதாவது ஒரு 5 சந்தையை பற்றி நீங்கள் எழுதலாம். ஏற்கனவே 4வது பாயிண்ட்டுக்கு எழுதுனதை ஒரு சந்தையை எடுத்துக்கோங்க. அதாவது கடன் சந்தை. கடன் கருவிகளை வியாபாரம் செய்யக்கூடிய சந்தையை கடன் சந்தை என்று கூறுகிறோம். அடுத்து சமநிலை பங்கு சந்தையை எடுத்துக்கலாம், 2வது பாயிண்டாக. இதில் நிறுமம் சமநிலை பங்குகளின் வணிகத்திற்கான நிதி சந்தை சமநிலை பங்கு சந்தை என்று கூறுகிறோம். அடுத்து பணச்சந்தை, குறுகிய கால ஓராண்டு அல்லது அதற்கு குறைவாக நிதி கோரலுக்கான நிதி சந்தை பணச்சந்தை ஆகும். எடுத்துக்காட்டு கருவூல சீட்டுகள், வணிக தாட்கள், வைப்பு சான்றிதழ்கள் ஆகியன. இது வந்து பணச்சந்தை, குறுகிய கால ஓராண்டு அல்லது அதற்கு குறைவாக உள்ள நிதி கோரலுக்காக நிதி சந்தை பணச்சந்தைன்னு சொல்கிறோம். இதில் கருவூல சீட்டுகள், வணிக தாட்கள், வைப்பு சான்றிதழ்கள் இதெல்லாம் இங்கே சந்தையில் விற்கப்படுகிறது. மூலதன சந்தையை பார்த்திங்கன்னா நீண்ட அல்லது ஓராண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நிதி கோரலுக்கான சந்தை தான் மூலதன சந்தைன்னு சொல்கிறோம். பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள் இவையெல்லாம் இங்கே வியாபாரம் செய்யப்படுகிறது. இப்போ 4 சந்தைகள் பார்த்துருக்குறோம், இன்னும் ஒரு சந்தை பார்ப்போம். இதில் முதல் நிலை சந்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நிறுவனங்கள் வெளியீட்டாளர்கள் முதன் முதலில் பத்திரங்களை விற்பனை செய்வது பங்கு பெறும் அனைத்து நிறுவனங்களையும் உள்ளடக்க பயன்படுத்தப்படும் சொல் தான் இந்த முதல்நிலை சந்தை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், முதல்நிலை சந்தையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் புதியதாக பங்குகளை வெளியிடுவதற்கு இந்த முதல்நிலை சந்தையில் தான் வெளியிடுறாங்க. நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக முதல்நிலை சந்தையில் என்ன செய்கிறாங்க, பங்குகளை வெளியிடுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிட்டா போதும். இதில் பணம் முதலீட்டாளர்களிடமிருந்து நேரடியாக நிறுவனங்களுக்கு செல்கிறது, இதுதான் முக்கியமான இது. இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிக்கிட்டால் போதுமானது. 12வது கேள்வி, நிதி சந்தையின் பங்கினை விவரிக்கவும். அன்பான மாணவர்களே, 5 பாயிண்ட் மட்டும் போதும். 5 பேராவும் 5 தலைப்பும் இருந்தால் போதுமானது இந்த கேள்விக்கு. இதில் என்னென்னா, சேமிப்பை பெருக்குதல். முதல்ல இந்த நிதி சந்தை இருக்கிறதுனால சேமிப்பு பெருகுகிறது. எவ்வாறு சேமிப்பு பெறுகிறது? சேமிப்பாளர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, வணிக நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் இப்படிப்பட்ட நிறுவனத்தில் நிதிகளை பெறுவதன் மூலம் நிதி சந்தை ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இப்போ சேமிப்பாளர்கள் அல்லது தனிநபர்கள், வணிக நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு போன்ற உபரி அலகுகள்டிருந்து நிதிகளை பெறுவதன் மூலம், அப்போ இவங்கெல்லாம் நிதிகளை என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கடத்துகிறாங்க. அதுக்கு நிதி சந்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதான் இதான் முதல் பங்கு, என்னென்னா சேமிப்பை பெருக்குவது தான் இதனுடைய முதல் பங்கு, நிதி சந்தையின் பங்கு. 2வது, முதலீடுகள். நிதி முதலீடுகள் வசூலிப்பதிலும் அவற்றை தேவை உள்ளவர்களுக்கு வழங்குறது தான் நிதி சந்தையின் முக்கிய பங்கு. அதாவது சேமிப்பு ஒரு ஆள் கையில் இருக்குது, ஆனால் தேவை உள்ள நிறுவனத்தை நடத்தக்கூடிய தொழில் அதிபர்கள் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கனெக்டிங் லிங்க், அதாவது இரண்டுவர்களையும் இணைத்து நிதியை பெற்று தருவதில் இந்த நிதி சந்தை முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ தொழில் நிறுவனத்தை ஆரம்பிப்பவர்கள், திறமை உள்ளவர்கள் சேமிப்பை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, நிறுவனத்தை ஆரம்பித்து விடுவார்கள். தேசிய பொருளாதாரம் அதிகமாக முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ முதலீடுகளுக்கு ஒரு வாய்ப்பை அளிப்பது இந்த நிதி சந்தை. அடுத்து என்னென்னா, தேசிய வளர்ச்சி. இப்போது இந்த நிதி சந்தை என்ன பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் உள்ள வளர்ச்சியை இது நிர்ணயிக்கிறது. நிதி பற்றாக்குறை ஒரு நிறுவனத்தில் இருக்குதுன்னா உபரி நிதி வந்து தடங்களிடமின்றி நடமாட்டம் செய்கிறதுக்கு உறுதியளிக்கிறது இந்த நிதி சந்தை. இப்படி இதனுடைய பங்களிப்பை வழங்குறதுனால நிதி வந்து ஆக்கப்பூர்வமான நோக்கில் பயன்படுத்த ஒரு வழிவகையை செய்கிறது.
இதனால் நம்ம நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. அடுத்து ஐந்தாவது பாயிண்ட், தொழில் முனைவோர் வளர்ச்சி. தேவையான நிதி வளங்கள் தொழில் முனைவோருக்கு கிடைக்க பெறுவதில் இந்த நிதி வந்து உதவியாக இருக்கிறது. அடுத்து தொழில்துறை மேம்பாடு. நிதி சந்தையில் வந்து பல்வேறு கூறுகள் ஒரு நாட்டில் இருக்கிற தொழில்துறையின் துரித வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் உதவி செய்கிறது. இதனால் சமுதாயத்தின் வாழ்க்கை தரம் நல்வாழ்வை உயர்த்துகிறது. இந்த ஐந்து பாயிண்ட்டும் ஐந்து பேராக எழுதிக்கோங்க. அதே நேரத்தில் ஐந்து தலைப்பையும் நன்றாக படித்துக்கொள்ளுங்கள். இதில் முக்கியமான கீ பாயிண்ட்டை கோடு போட்டு வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது நிதி சந்தை முக்கிய பங்கு வகிக்கிறது. எதில் முக்கிய பங்கு வகிக்கிறது? உபரி அலகிட்ட இருந்து நிதிகளை பெறுறதுனால. அப்போ நிதிகளை பெறுகிறது யார்கிட்ட இருந்து? உபரி அலகிட்ட இருந்து. இதுதான் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சேமிப்பை பெருக்குதல் தலைப்பு எழுதிக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எழுதும்போது இந்த கீ பாயிண்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பொருள் மாறாமல் நீங்கள் இதை எழுத வேண்டும். அதே மாதிரி அடுத்ததை பார்த்தீங்கன்னா முதலீடுகளில் என்னது அப்படின்னா, நிதி முதல் இதில் வசூலிக்கிறதுலேயும் தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கறதுலேயும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ வசூலிப்பது முதலீடுகளை வசூலிக்குது. யார்கிட்ட இருந்து? உபரி எக்ஸஸாக வச்சுருக்கிறவங்ககிட்ட நிதியை வசூலிக்குது, தேவை உள்ளவர்களுக்கு வழங்குது. வசூலித்தல் வழங்கல், அதுதான் முதலீடு தலைப்பு. அடுத்து தேசிய வளர்ச்சி. தேசிய வளர்ச்சி இப்படி தான், நிதி பற்றாக்குறை இருக்க இடத்துலேருந்து நிதி உபரியாக இருக்க இடத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் ஒரு நடமாட்டம், அதாவது தடங்களின்றி ஒரு நடமாட்டம் செய்வதற்கு உறுதியளிப்பது இந்த நிதி சந்தை தான். இப்படி இருக்கிறதுனால தேசியத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்தது தொழில் முனைவோர் வளர்ச்சி. தொழில் முனைவோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிதி இல்லை. அப்போ நிதி தேவையை எங்கே வந்து பூர்த்தி செய்யலாம்? இந்த நிதி சந்தையில் பூர்த்தி செய்யலாம். இப்படி இருக்கிறதுனால நாடும் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைகிறது. அடுத்து தொழில்துறை மேம்பாடு. இப்போ நம்ம தேசத்தில் இருக்கிற தொழில்துறை மேம்பாடு அடைகிறது. தொழில்துறை துரித வளர்ச்சி அடைகிறதுனால நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு இது உதவியாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது அவங்களுடைய நல்வாழ்வு பெருகுவதற்கு, அதாவது உயர்வதற்கும் இந்த நிதி சந்தை உறுதுணை புரிகிறது. அடுத்து பதிமூன்றாவது கேள்வி, நிதி சந்தையின் பல்வேறு பணிகள் யாவை? நிதி சந்தையின் பல்வேறு பணிகள் 24வது பக்கத்தில் இருக்குது. இதில் இடைநிலையர் பணிகள், இதை குறிச்சிக்கோங்க. இதிலிருந்து முதல் ஐந்து பாயிண்ட்டை நீங்கள் குறிச்சிட்டா போதுமானது. இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முதல்ல இடைநிலையர் பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வள ஆதாரங்களின் பரிமாற்றம். வள ஆதாரத்தின் பரிமாற்றம் வந்து முதல் கோடு போடுங்க. இந்த தலைப்பிலிருந்தே நீங்கள் எழுதலாம். வள ஆதாரம், வள ஆதாரத்துக்கு பரிமாற்றமாக இருக்குது. இப்போ நிதி சந்தை வந்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மூல வளங்களை கடன் தருபவர்கிட்டருந்து கடன் பெறுபவருக்கு மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. இப்போ இந்த மாற்றம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க, கீ பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. என்ன மாற்றம்? கடன் தருபவர்கிட்டருந்து கடன் பெறுபவருக்கு இந்த மூல வளங்களை மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. இதுதான் முதல் பணி. இப்போ வள ஆதாரங்களின் பரிமாற்றம், பரிமாற்றம் முக்கியமான ஒரு பணி. அடுத்து இரண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். வருவாயை அதிகரித்தல், வருவாய் அதிகரிப்பு. இந்த பணி எவ்வாறு இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நிதி சந்தை வந்து கடன் வழங்குறவருங்க அவங்களுடைய உபரி நிதியை முதலீடு செய்கிறதுனால அவங்களுக்கு வட்டி கிடைக்குது, பங்காதாயம் ஈட்டுவதற்கு இது அனுமதிக்கிறது. இந்த வருமானம் வந்து தேசிய வருமானத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. அதனால் எந்த மாதிரி அவங்களுடைய வருவாய் பெறுகிறதுங்கிறத பார்த்துக்கலாம். நிதி சந்தை தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் முக்கியமான பாயிண்ட் இங்கே என்னென்னா, வட்டி பங்காதாயம். இப்போது கடன் வழங்குபவர்கள் தங்களுடைய சேமிப்பை என்ன செய்கிறாங்க, இந்த நிதி சந்தையில் முதலீடு செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கி? வட்டி பங்காதாயம் அதிக அளவில் கிடைக்குது. இது இருக்கிறதுனால தேசிய வருமானம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பாயிண்ட்டு ஆக்கப்பூர்வ பயன்பாடு. ஆக்கம் அப்படின்னா என்னது? ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி. ஆக்கப்பூர்வமானவற்றிற்கு பயன்படுகிறது. அதுதான் மூன்றாவது பணி. நிதி சந்தையில் பெற்ற கடன் நிதியை என்ன செய்கிறாங்கன்னா, ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்துவதற்கு இது அனுமதிக்குது. இந்த வருமானம் தேசிய மொத்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கு உதவுகிறது. இதுவும் ஒரு பணி தான். நான்காவது பணி மூலதன உருவாக்கம்.
மூலதனம் எவ்வாறு உருவாகிறது. நிதிச்சந்தை வந்து ஒரு சேமிப்பு ஓட்டம் மூலம் ஒரு நாட்டின் மூலதன உருவாக்கத்திற்கு உதவி புரிகிறது. எவ்வாறு உதவி புரிகிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி சேமிப்பை வைத்திருக்கிற கடன் தருபவர் சேமிப்பை பெறுபவர்களுக்கு அளித்து, அந்த சேமிப்பை பெறுபவர்கள் நிதி சந்தையில் பெற்ற நிதியை ஆக்கப்பூர்வமான தொழிலுக்கு முதலீடு செய்வதற்கு உதவுகிறது. இந்த பணியை செய்வது இந்த நிதிச்சந்தை. அடுத்து விலை நிர்ணயம். இந்த நிதிச்சந்தையின் ஐந்தாவது பணி என்னென்னா விலையை நிர்ணயம் செய்வது. வாங்குபவர் விற்பவர் கலந்துரையாடும் பொழுது தான் சொத்துக்களின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது தேவையையும் அளிப்பையும் பொறுத்து தான் எனது விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்போ விலை நிர்ணயம் வந்து ஐந்தாவது பணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அனைத்தையும் நீங்கள் ஐந்து மதிப்பெண் வினாவையும் விடைகளையும் நோட்டில் எழுதி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமான கீ பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. முழுவதும் எழுத வேண்டிய அவசியம் இந்த ஐந்து மதிப்பெண் வினா விடைகளுக்கு தேவை இல்லை.